ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரே கல்லில் கொத்து மாங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ட்ராலி மில்கிங் மிஷின் வாங்கும்போது ரொம்ப கவனமாக ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்து வாங்கலைன்னா நம்ம ரொம்ப ஏமாந்து போயிடுவோம். அது என்னென்ன விஷயம் நம்ம பார்த்தோம்னா, எம்டிஎம்ல நாங்கள் பொங்கலுக்கே பட்டாசு வெடிப்போம். இப்போ ஆயுத பூஜை தீபாவளி எல்லாம் சேர்ந்து வருது, அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன ஆஃபர்ஸ் கொடுக்க போறோம்? டபுள் தமாக்கா ஆஃபர்ஸ் கொடுக்க போறோம். டபுள் தமாக்கா, அது என்ன? சிறு குறு விவசாயிகளுக்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்த நானோ மில்கிங் மிஷின். இந்த நானோ மில்கிங் மிஷின் முதல் முதல்ல எம்டிஎம்ல நாங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணி இதை மார்க்கெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஒன்றுலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் வச்சிருக்கிறவங்க இந்த தாராளமாக பால் கறந்துக்கலாம். இதனால் அவங்க நேரமும் மிச்சமாகும், உங்கள் செலவும் மிச்சமாகும். ஸோ இந்திய அளவில் நம்ம தமிழ்நாட்டோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கிறதுனால தான் நமக்கு ஆள் பற்றாக்குறை விவசாயத்தில் அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ ஒன்றுலேருந்து அஞ்சு மாடு வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு மிஷின் வாங்கணுமா, அதெல்லாம் தேவையா அப்படின்ற காலகட்டம் போய் நம்ம எம்டிஎம்ல அதிக அளவு எண்ணிக்கையில் சேல்ஸ் ஆகிற ஒரு மாடல் தான் இப்போ இந்த நானோ மில்கிங் மிஷினாக தாங்க இருக்குது. நான் அஞ்சு மாடு தான் வச்சுருக்கேன், எதிர்காலத்தில் வந்து பத்து மாடு வரைக்கும் நான் வந்து அதிகப்படுத்த போகிறேன்றவங்களும், நான் வந்து பத்து மாட்டுக்கு மேலே நான் அதிகப்படுத்த மாட்டேன், நான் இவ்வளோதான் நல்லா வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இந்த ட்ராலி மில்கிங் மிஷினை வந்து பயன்படுத்திக்கலாம். இவை ஈஸியாக வந்து தள்ளிட்டு போய் மாடுகிட்ட வந்து வச்சு நீங்கள் பால் கறந்துக்கலாம். இந்த ட்ராலி மில்கிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை கவனித்து தான் வாங்கணுங்க. என்னென்னா, இந்த ட்ராலி ஃப்ரேம் அப்படின்றது பவுடர் கோட் பண்ணியிருக்கா, ரெண்டாவது வேக்யூம் டேங்க்கு எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். ஏன் இவ்வளவு முக்கியமா எதுக்கு இந்த மிஷின் சொல்றேன் அப்படின்னா, இந்த ட்ராலி மில்கிங் மிஷின் வந்து நம்ம மாடு பக்கத்தில் எடுத்துட்டு போய் வச்சு நம்ம கறக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அதுல இருக்கிற யூரினோ இல்ல வந்து சாணமோ வந்து இந்த மிஷினில் நிறைய படும். அது ரொம்ப கார்த்தன்மை வாய்ந்தது அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாம ஒரு எம்எஸ்ஆர் இருந்துச்சுன்னா துருப்பிடிச்சு சீக்கிரமா அது வீணா போயிருங்க. இதே இது ஒரு பவுடர் கோட் பண்ணி ஒரு எஸ்எஸ்ஆர் இருந்துச்சுன்னா நல்ல லைஃப் வரும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ட்ராலி மில்கிங் மிஷினுக்கு பவுடர் கோட்டிங்கும் எஸ்எஸ் வேக்யூம் டேங்கும் மிக முக்கியம். ஒரு பெரிய பண்ணையாளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மாடல் வந்து இந்த ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின். இதை ஒரு இடமா வச்சு நீங்கள் வந்து 300 அடி வரைக்கும் பைப் லைன் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பால் கறந்துக்கலாம். இன்னொன்று, இப்போ நீங்கள் வேணுங்கிறப்போ வந்து இதை சிங்கிள் பக்கெட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஃபியூச்சரில் வந்து நீங்கள் டபுள் பக்கெட்டும் இதில் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு நாங்கள் வந்து ஃப்ரேம் வந்து இன்ஜினுக்கு வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் வேணும்னா இன்ஜின் இல்லாமலும் வாங்கிக்கலாம், இன்ஜின் தேவைப்படுறப்போ வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரே கல்லில் கொத்து மாங்காய்னா எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், அந்த மாதிரி தாங்க இந்த பெஸ்ட் மில்கிங் மிஷின். இது வந்து நானாவாக பயன்படுத்திக்கலாம், ட்ராலியாக பயன்படுத்தலாம், ஃபிக்ஸராக பயன்படுத்தலாம். இது பெட்ரோல் இன்ஜின்லையும் ரன் ஆகும், இபிலையும் ரன் ஆகும், யூபிஎஸ்லையும் ரன் ஆகும், சோலார்லையும் ரன் ஆகும். இவ்வளோ விஷயத்தையும் இந்த ஒரு பெஸ்ட் மில்கிங் மிஷின்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த பெஸ்ட் மில்கிங் மிஷின் தாங்க எம்டிஎம்மோட மோஸ்ட் இனோவேட்டிவ் ப்ராடக்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ லேட்டஸ்ட்டாக நாங்கள் லான்ச் பண்ண மில்கிங் மிஷினே இது தான். இது வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக வந்து போயிட்டுருக்கு. நானும் மாட்டு பண்ணை வச்சிருந்தேன்ற அனுபவத்தில் சொல்கிறேங்க, மாட்டு பண்ணையை பொறுத்தளவுக்கு ரெண்டு கஷ்டமான வேலை பண்ணையை க்ளீன் பண்ணுறதும் பால் கறக்கிறதும் தாங்க. இந்த கஷ்டமான ரெண்டு வேலைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு மிஷின் கிடைச்சாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு வேலையை பண்ணுறதுக்கு ஒரே மிஷின் கிடைச்சா எப்படிங்க இருக்கும்? ஆமாங்க, நம்ம ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் வித் HTP என்ன பண்ணணும்னா ரெண்டு வேலையும் பண்ணும். பண்ணையை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இதில் ஹை ப்ரெஷர் பம்பும் இருக்குது, ஸோ நம்ம வேக்யூம் பம்பு மில்கிங் மிஷினாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே இருக்குது. பால் கறவை இயந்திரம்னாலே நம்ம எம்டிஎம் தாங்க, ஏன்னா நம்ம ஓனாக தயாரிக்கிறோம், எப்பவுமே ஸ்பேர்ஸை மெயின்டைன் பண்ணுறோம், ரொம்ப குறைந்த விலையில் கொடுக்குறோம், நிறைய ஆஃபர்ஸில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்தியாவிலேயே எண்ட் டு எண்ட் தயாரிக்கிற கம்பெனி வேறு எதுவுமே கிடையாதுங்க, நம்ம எம்டிஎம் மட்டும்தான். ஓனாக பண்ணுறதுனால தான் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் தரம் வந்து ரொம்ப நிறைவாகவும் கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள்லாம் எங்களோட ஓன் பிரான்ச்சே இருக்குது. கர்நாடகாவிலையும் ஆந்திராலையும் எங்கள் ஓன் பிரான்ச்சும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு மேனுஃபேக்சர் ரீட்டைலாக இருக்கிறது வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஆனால் நம்ம மட்டும் தான், நம்மளே தயாரிக்கிறோம், நேரடியாக வாடிக்கையாளர்களில் கொண்டு போய் அந்த பொருளையும் வந்து சேர்க்குறோம். நம்ம எல்லா பண்டிகைக்குமே தனித்தனியான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. ஆனால் இப்போது ஆயுத பூஜையும் வருது, தீபாவளியும் வருது, அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து டபுள் தமாக்கா ஆஃபராக கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமாம், விலையிலிருந்து ரொம்ப கணிசமான தொகை தள்ளுபடியாக இருக்குது. அதெல்லாம் எக்கச்சக்க ஸ்பேர்ஸ் அந்த மிஷினோட இலவசமாக கொடுக்குறோம், எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் இலவசமாக கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த டபுள் தமாக்கா ஆஃபர்ஸில் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, தீபாவளி தானே, இன்னும் நம்மளுக்கு நிறைய நாள் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது புக் பண்ற முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் தான் எங்களால் இந்த ஆஃபரோட இந்த பிரைஸோட கொடுக்க முடியும். அதனால ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப தாமதப்படுத்தாதீங்க. வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்.